Good morning, students. நாம் இப்ப unit 2 கான video model number 1 பாக்கப் போறோம். unit 2 வந்து marketing mix and product planning இங்குற டைட்டில் இருக்கு. அதில் நாம் இன்னைக்கு பாக்கப் போற topic marketing mix. So marketing mixல மாக்கறதுக்கு முன்னாடி நம்ம முத இன்னைக்கு unit 2ல என்னென்ன படிக்க போறோம்னு பார்ப்போம். ஏற்கனவே unit 1ல என்ன பண்ணிருக்கோம்? Fundamentals of marketing answer புராம் பார்த்திருக்கும். Marketing என்ன meaning, definition, importance, classification, modern marketing concepts, warehousing, transporting இதைப் பத்தி புராம் எதில பார்த்தாச்சி? Unit 1ல பார்த்தாச்சி. இப்பு Unit 2ல என்ன படியப் போரும் தெரிஞ்சுகிட்டு உள்ளப் போரும். Marketing mix பத்தி படியப் போரும். Marketing mix நான் என்ன? உல் சந்தை எவ்வாரு ஒரு நிறுவனம் உருவாக்கும். அதோட meaning என்ன? Product planning நான் என்ன? எப்படி ஒரு product தயாரிக்கிறது? அதை எப்படி develop பண்டுது? Meaning and importance, அதுவுடு importance என்ன? Steps involved in development of new product, புதுசா எப்படி ஒரு product develop பண்டுது? அது அந்த product line modification நான் என்ன? Diversification நான் என்ன? Simplification நான் என்ன? அதைப் பத்திக்குறாம் பாப்பாம். Product cycle நான் என்ன? Stages in product life cycle நான் என்ன? Reasons for product failure, இதைப் பத்திக்குறாம் நாம் பாக்கப் போறோம் இந்த unit 2ல. So, முதல் நாம் பாக்கப் போறது marketing mix. Marketing mix இங்குது பொதுவாக அனைத்து நிறுவனங்களுக்கும் தேவை. ஒரு நாலு விதமான marketing mix concept இருக்கு. அந்த நாலையின் சேர்ந்து உருவாகக் குடியதான் marketing mix policy. Marketing mix இங்குது is the policy adopted by the manufacturers to get success in the field of marketing. Success in the field. So, சந்தையில நம்ம சிரந்த நுமுனரா இருக்கனும். நான் அதுக்கு ஒரு சிரந்த marketing mix policy கடைப்படிக்கனும். The modern marketing concept emphasize the importance of the consumer preference. So, consumer preference, நுவர் ஒருக்கு என்ன தேவை? அப்படியங்கரத்தான் சந்தையில முதப் பாக்கிறாங்க. நுவர் ஒருல்லாம் என்ன செய்ய முடியாது? பொருள் வியாபாராம் செய்ய முடியாது. Manufacturers take various policies to get success in the market. So, marketல successfulல வியாபரமாகரம் நான் உற்பத்தியாலர்கள் சிரந்த marketing கொள்கியை உருவாக்கனும். அதுக்கு என்ன தேவை? So, அதுக்கு ஒரு சிரந்த marketing mix policy தேவை. Marketing mix நான் என்ன? Is the combination of product, distribution system, the price structure. So, marketing mixுக்கு எதுதுலாம் சேர்ந்தது? Marketing mixுக்கு product, முதல் பொருள், அடிப்படை தேவை பொருள். பொருள்லாம் எந்த ஒரு வணியத்தும் வியாபரம் பண்ண முடியாது. Distribution system. அது எப்படி பிரித்தி குடுகிறது? அது இரண்டாவது தேவை. மூணாவது price structure. பொருளோட விலை எப்படி இருக்கு? பொருள் அதிகமான விலையா இருக்கா? குறைந்த விலையா இருக்கா? இது பூரா எதுக்கு தேவை? Marketing mixக்கு தேவை. And promotional activities. இந்த பொருளோட வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் நிறுவனத்தால் எடுக்கப்படுகிறது? இதெல்லாம் சேர்ந்ததுதான் marketing mix. The term marketing mix is used to describe a combination of 4 elements. So, marketing mix இங்கிறது 4 elements சேர்ந்தது. 4 முக்கியமான விஷயங்கள் சேர்ந்தது. 1. Product. 2. Price. 3. Physical distribution. 4. Promotion. இந்த 4 சேர்ந்ததுத்து என்ன சொல்டுராங்க? Marketing mix இன் சொல்டுராங்க. So, ஒரு சிரந்த நிறுவனம் நல்ல முறையில் வளரணும் அப்படின்னா, இந்த 4 இதுத்தில் என்ன பண்ணணும்? சிரந்த நிறுவனராந்தாத்தான் அப்படின் சொல்லுவாங்க. அடுத்து நாம் பார்க்கப் போருது definition. So, யார் இதைப் பத்தி define பண்ணிருக்கா? According to Stanton. Stanton கிறு அரிங்கர் marketing பத்தி சொல்லிருக்கார். Marketing mix is the term. இது ஒரு வரையிரை. இது எவ்வாடி சொல்லாம்? Use to describe the combination of the 4 inputs. So, இது ஒரு வரையிரை. இது என்ன பண்ணு? Describe. இது எப்படி வரையிருக்கலாம் நாம் 4 inputs. நாம் பொருளின் தரத்தப் பார்க்கணும். பொருள விற்பனை பண்டதுக்கு நாம் என்னன promotion activities, என்னன மேம்படுத்து நடவுடிக்கலாம் எடுத்துரும். So, இதப் பொருத்துதான் பொருள் வியாபாராகும். பொருளின் தரம், விலை, பொருள் கடைக்கக்குடிய சந்தை. So, அது பொருள் யார் வாங்குராங்க, அது என்ன நமார் people வாங்குர which constitute the core of a company's marketing system. இது எதை உருவாக்குது? கட்டமைக்குது. So, இந்த 4 input சேர்ந்துதான் நிறுவனத்தோட marketing systemத்தையே கட்டமைக்குது. So, எந்த ஒருக்கான நிறுவனத்துக்கும் sales இங்குருது அவசியம். விற்பனை இருந்தால்தான் நிறுவனம் இயங்க முடியம்.
விற்பனை இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, நிறுவனங்கள் இயங்கவே முடியாது, நிறுவனத்துக்கு வருமானமா கிடையாது. சோ நல்லபடியா நிறுவனம் இயங்கணும்னா அதுக்கு என்ன தேவை, முத அடிப்படை தேவை, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் சிஸ்டம் தேவை. நல்ல அடிப்படையான மார்க்கெட்டிங் சிஸ்டத்துல எது கலந்து கரெக்டான காம்பினேஷன்ல இருக்கணும், எப்படி ஒரு உணவுப் பொருள்ல எல்லா விதமான இனிப்பு துவர்ப்பு கற்பம் காரம் எல்லாம் சேர்ந்து எப்படி உணவுப் பொருள் தயாராகுதோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சிறந்த முறையில என்ன இருக்கணும், இந்த ஃபோர் இன்புட்டும் இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் சிஸ்டமாக கருத முடியும், அந்த நிறுவனம் சிறப்பாக இயங்க முடியும். த ப்ராடக்ட், த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர், த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அவரு திரும்பவும் என்ன சொல்றாரு, ஒரு பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள்னா ஆட்டோமேட்டிக்காக வித்துடும், அதோட விலை கூட இருந்தாலும் சரி குறையா இருந்தாலும் மக்கள் வாங்குற அளவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் என்ன ஆகும், வியாபாரம் ஆகும்னு சொல்றாரு. ஸ்ட்ரக்சர், பொருளின் அமைப்பு, அதுக்காக நம்ம எடுக்கிற வணிகம் செய்வதற்காக எடுக்கக்கூடிய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது உள்நாட்டில் மட்டும் கிடைக்குமா வெளிநாட்டிலையும் கிடைக்குமா எல்லா நாடுகளையும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ற மெத்தட் இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை விற்பனை செய்ய முடியும், ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் பாலிசியை உருவாக்க முடியும்னு யார் சொல்றாரு, ஸ்டாண்டன் சொல்றாரு. ஸ்டாண்டன்ங்கிற ஒரு அறிஞர், சந்தைகள் அறிஞர் சொல்றாரு. அடுத்து நாம பார்க்க போல இந்த டேர்ம், இந்த டேர்ம்னு அவர் சொல்றாரு, இந்த டேர்ம் மார்க்கெட்டிங் மிக்ஸ் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் எ காம்பினேஷன் ஆஃப் ஃபோர் எலமெண்ட்ஸ். எல்லாமே திரும்ப திரும்ப, மார்க்கெட்டிங் மிக்ஸ்னால இந்த நாலு எலமெண்ட் தான். முதல் எலமெண்ட் என்ன, ப்ராடக்ட். ரெண்டாவது எலமெண்ட் பிரைஸ், மூணாவது எலமெண்ட் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் பொருள், என் பொருள் டெல்லியில இருக்கு, அங்க விலை ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஸோ நான் இருக்கிறது என்னது, சவுத் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பொருள் கிடைக்குமா, நமக்கு கிடைக்கும் போது விலை கூட தான் இருக்கும். ஸோ அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா, அவைலபிலிட்டி உண்டா இல்லையாங்கிறத பார்க்கணும். அண்டு ப்ரமோஷன், அந்த பொருளோட விற்பனைக்காக விளம்பரத்திற்காக என்னென்ன நடவடிக்கைகள் நடக்கப்படுகிறது இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் மிக்ஸுங்கிறதே பார்ப்பாங்க. தீஸ் ஃபோர் எலமெண்ட்ஸ் சுட் பி டேக்கன் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த நாலு எலமெண்ட் சாதாரணமாக கிடையாது, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்தப்படுகிறது. யாரால் பயன்படுத்தப்படுகிறது, மேனேஜ்மெண்டால், அந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தினால் பயன்படுத்தப்படுகிறது. வென் ஃபார்முலேட்டிங் பிளான்ஸ், இதை அடிப்படையாக வைத்து தான் திட்டம் போடுறாங்க, என்ன மாதிரி பொருள் தயாரிப்போம், என்ன விலை அதுக்கு நிர்ணயிப்போம், அதை எப்படி பகிர்ந்து கொடுப்போம், அது எப்படி அந்த வணிகத்தை மேம்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், செல்போன் இருக்கு, செல்போன் ப்ராடக்ட் புதுசு புதுசா டெய்லி தினந்தோறும் வருது, டச் ஸ்கிரீன் வருது, ஸ்மார்ட் போன் வருது, ஐபோன் வருது, i10 வருது, என்னென்ன போனோ மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நல்ல ரேட் விற்கிறாங்க, ₹100,000 வரைக்கும் செல்போன் கிடைக்குது. ஸோ அதை எல்லா இடங்களுக்கும் கிடைக்கிற மாதிரியும் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, அதுக்குன்னு டீலர்ஸ் இருக்காங்க, கடைகள் இருக்கு, அங்க கிடைக்கிற மாதிரி பண்றாங்க, நெட்டு மூலியமாகவும் கிடைக்குது. இப்படி எல்லா விதத்திலயும் அந்த பொருள் என்ன செய்யப்படுது, வியாபாரம் செய்வதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படுகிறது. இதன் போக ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ், அந்த செல்போனை விற்கிறதுக்கு அனைத்து விதமான டிவி சேனல்ஸ், மீடியாஸ், இன்டர்நெட், ஆன்லைன் எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, விளம்பரங்களும் கொடுக்கறாங்க, அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்கிறது என்றால் அதை எவ்வாறு தயாரிப்பது, அதற்கு எவ்வாறு விலை தீர்மானிப்பது, அந்த பொருளை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது, அதைக்கு விற்பனைக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்வது, இது பூர் இந்த நாளுமே ரொம்ப முக்கியம். இந்த ஒரு அந்த நாளையும் என்ன பண்றாங்க, நிறுவனங்கள் ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்தி அதை வச்சு ஒரு திட்டம் போட்டு ஒரு நிறுவனத்தின் விற்பனையை மேம்படுத்துவதற்கு இந்த 4P கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஆஸ் சச் மார்க்கெட்டிங் மேனேஜர், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்ங்கிறவர் ஷுட் ஹாவ் எ தரவு நாலேஜ், தரவு நாலேஜ் இருக்கணும் அவருக்கு. இந்த நாலு விஷயத்தையும், விலைய பொருள் எப்ப கூட்டணும் குறைக்கணும், எப்ப விளம்பரம் கொடுக்கணும் கொடுக்க கூடாது, இப்படி எல்லா விஷயங்கள் இந்த கான்செப்ட்ல உள்ள டெப்தா போய் அவர் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் பொருளின் விற்பனையை அதிகரிக்க முடியும். சோ இந்த 4Pஸ்ல என்ன சார் இருக்கு, இந்த 4Pங்கிறீங்க, 4Pக்குள்ள என்னென்ன சப் கான்செப்ட் இருக்கு. முத ப்ராடக்ட், ப்ராடக்ட்னா எப்படி இருக்கணும், முத குவாலிட்டியா இருக்கணும், தரமான பொருள் தான் நல்ல முறையில விற்பனை செய்ய முடியும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், டிசைன் நல்ல வடிவமைப்போடு இருக்கணும், பாக்குறதுக்கு அந்த பொருள் அழகிய வடிவம் இருக்கும். இப்ப செல்போன் பாக்குறோம், பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கு, சோ அதை வாங்கணும்னு தோணுது, அந்த அளவுக்கு அதோட அட்ராக்ஷன் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், பிராண்ட் நேம், நல்ல கம்பெனி நேம் இருக்கணும், சாம்சங், ஆப்பிள், ஐபோன், இப்படி நல்ல பிராண்ட் நேம் இருந்தா ஈஸியா என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் அந்த பொருளை வாங்குவாங்க. ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கணும், இன்னைக்கு தேதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரியும் ஆப் இருக்கிற மாதிரி இருக்கணும். பேக்கேஜிங் நல்ல முறையில பேக் பண்ணிருக்கணும், பார்க்கவே அட்ராக்ஷனா இருக்கணும். சர்வீசஸ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சேவைகள், அதுல கம்ப்ளைண்ட் வந்தாலோ அதுல இருந்து என்ன விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி பேட்டரி எல்லாமே சர்வீஸ் நல்லா இருக்கணும். ஸோ உழைக்கிற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சா, இதெல்லாம் எது ஒரு ப்ராடக்ட்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தா தான் ப்ராடக்ட்.
குவாலிட்டி இருக்கணும், டிசைன் இருக்கணும், பிராண்ட் நேம் இருக்கணும், ஃபியூச்சர் இருக்கணும், பேக்கேஜிங் இருக்கணும், சர்வீஸ் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல சார்னாலும் அது என்ன சொல்ல முடியாது, குட் ப்ராடக்ட் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பிரைஸ், அந்த பொருளின் விலையை பத்தி வரும். பிரைஸ்னா என்ன, லிஸ்ட் பிரைஸ், என்னென்ன பொருள் இருக்கு, என்னென்ன செல்போன்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ரேட்ல இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன. டிஸ்கவுண்ட்ஸ், என்னென்ன பொருளுக்கு எப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க, எப்படி எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. கிரெடிட் டேர்ம்ஸ், கடன் தவணை கிடைக்குமா, நீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க, செல்போன் நான் என்ன பண்றேன் தவணைக்கு வாங்குறேன்பாங்க. செல்போன் எப்படி இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும், 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். சோ இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி இஎம்ஐ கட்டி வாங்குற மாதிரி பேப்பர் விளம்பரங்களே பாத்துருப்பீங்க நீங்க, என்னடா செல்போன் படி வாங்குற, செல்போனும் இஎம்ஐல கிடைக்கும், அதுக்குரிய காஸ்ட்லியான செல்போன்ஸ், கிரெடிட் டேர்ம்ஸ், அதுக்கும் என்னது கடன் நிபந்தனைகள் உண்டு. என்ட்ரன்ஸ் இன்டு த மார்க்கெட், சந்தையில எந்த சந்தையை நுழையிறது. இப்ப 2 லட்சம் ரூபாய் போனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன முடியாது, ரூரல் மார்க்கெட்ல போய் அந்த செல்போனை வியாபாரம் பண்ண முடியாது. ரூரல் மார்க்கெட்ல எப்படிதான் வாங்குவாங்க, கிராம பகுதி சின்ன சின்ன நகரங்கள்ல 5000 10000 20000 தான் வாங்குவாங்க. 2 லட்சம் ரூபாய் போன் எங்க வாங்குவாங்க, சிட்டி மல்டி சிட்டில வாங்குவாங்க, சென்னை, பெங்களூர், கல்கத்தா, ஹைதராபாத், இந்த மாதிரி அதிகமான விலையுள்ள பொருட்கள் வியாபாரம் ஆகும். சோ எந்த மார்க்கெட்ல இருக்கும், ரூரல் மார்க்கெட்டா, அர்பன் மார்க்கெட்டா, சிட்டி மார்க்கெட்டா, அதுக்கேத்த மாதிரி பொருள் என்ன பண்ணணும், விலை நிர்ணயம் பண்ணணும். அடுத்து பிளேஸ், அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் கிடையாது. மூணாவது பி, இந்த பிளேஸ்க்குள்ள என்னென்ன சார் வருது, பிளேஸ் என்ன சார் சேனல்ஸ், இந்த பொருளை நான் எப்படிலாம் வாங்க முடியும், ஆன்லைன்ல மட்டும்தான் வாங்க முடியுமா, இல்ல டீலர்ட்ட மட்டும்தான் வாங்க முடியுமா, எப்படி கிடைக்குது, இல்ல பிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் மூலியமா தான் வாங்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கவரேஜ், இந்த பொருள் இருந்தா இந்தியா முழுக்க கிடைக்குமா, தமிழகம் கிடைக்குமா, இல்ல உலகம் முழுக்க கிடைக்குமாங்கிறதையும் பாக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து வசதி இருக்கா, இந்த பொருள் கிடைக்குமா எனக்கு, நான் ஆர்டர் பண்ணா கிடைக்குமா. லொகேஷன், எந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு. லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட்டுக்கு லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் நிறைய பயன்படும். வெளிநாட்டுல இருந்து வரணும்னா என்ன வரணும், கப்பல் மூலியமா தான் வரணும். சோ அந்த லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா, இல்ல விமானம் மூலியமா வரலாம். சோ இதெல்லாம் எதற்கு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து ப்ரமோஷன், விற்பனையை மேம்படுத்துவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ப்ரமோஷனா என்ன, முதல் விஷயம் அட்வர்டைசிங், பொருளுக்கான விளம்பரம் சிறப்பான முறையில் பண்ணணும், அப்பனா தான் பொருள் வியாபாரம் ஆகும். பர்சனல் செல்லிங், தனிநபர் விற்பனை, சேல்ஸ்மேன் அப்பாயின்ட் பண்ணி அவங்களை என்ன பண்ணணும், போய் கேன்வாஸ் பண்ண சொல்லி நம்ம அப்பாயின் பண்ணி அந்த என்ன பண்ணணும், பொருளை வியாபாரம் பண்ணணும். டைரக்ட் மார்க்கெட்டிங், நேரடியாக போய் சந்தைப்படுத்தணும். சேல்ஸ் ப்ரமோஷன், விற்பனைக்காக பலவிதமான விளம்பரங்கள், பலவிதமான சலுகைகள் வழங்கணும். பப்ளிக் ரிலேஷன்ஸ், பொதுமக்களோட நல்ல முறையில் கோஆபரேட்டிவாக இருந்து மக்களோட விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு பொருள் விற்பனையை மேம்படுத்தணும். இதுதான் இந்த 4P-யோட அடிப்படை தத்துவம். இந்த 4P-க்குள்ள இருக்கிற கான்செப்ட்ஸ், கோர் வேல்யூஸ் இதை வச்சுதான் இந்த 4P-யும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மார்க்கெட்டிங் பிளான் உருவாக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பேஜ் நம்பர் 31 பாருங்க. ஸோ இது நம்ம புக்கு, எந்த புக்னா ரெஃபரன்ஸ் புக், மாடர்ன் மார்க்கெட்டிங்ல இருந்து ஆத்தர் வந்து ஆர்எஸ்என் பிள்ளை என்பவர் இருந்து இதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அடுத்த நம்ம செஷனுக்குரிய டாபிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்.